ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அஞ்சு கேங்ஸ்டர் படத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கேங்ஸ்டர் படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காட் ஃபாதர் ஃபாதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு இது கிரைம் ட்ராமா திரைப்படம் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி பார்த்தோன்னாக்கா போருக்கு பிந்தைய நியூயார்க் நகரத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் வம்சத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா தலைவர் வந்து வயதானவராக இருக்கார் அவருடைய பேரரசோட சாம்ராஜ்யத்தை வந்து அவருடைய இளைய மகனுக்கு வந்து மாத்தராது அதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி இந்த படத்தினுடைய ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் டூ இந்த படம் வந்து ஆஸ்கார் அவார்டை வந்து மூணு வாங்கி இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் இந்த படத்தை பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பார்க்காதவங்க நிச்சயமாக இந்த படத்தை ஒரு டைம் பார்த்துருங்க ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குட் ஃபெல்லாஸ் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பயோகிராஃபிக் கிரைம் ட்ராமா திரைப்படம் இந்த படம் வந்து இத்தாலி அமெரிக்கா சிண்டிகேட்டில் வந்து அவரது மனைவி மற்றும் நண்பர்களுடைய உறவு முறையை பற்றிய படம் தான் இந்த படம் இந்த படம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம்னே சொல்லலாம் இந்த படத்தினுடைய ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தோன்னாக்கா எயிட் பாயிண்ட் செவன் இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டை வந்து வான் பண்ணியிருக்குது நிச்சயம் கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துருங்க மூணாவது பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க தி டிப்பாட்டர் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிடுச்சு கிரைம் ட்ராமா த்ரில்லர் திரைப்படம் தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா சவுத் பேஸ்டர்னில் ஒரு ஐரிஸ் கும்பலுக்குள் ஊடுருவும் போது ஒரு ரகசிய காவலரும் இன்னொரு காவல்துறை அதிகாரியும் ஒருவர் ஒருவர் அடையாளம் காண முயற்சி செய்கிறாங்க இவங்க வந்து முயற்சி செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லராகவே இருக்கும் அந்த படம் வந்து ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கிற விதம் பார்த்தோன்னாக்கா இந்த படம் வந்து ஐஎம்பி ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தீங்கனாக்கா எயிட் பாயிண்ட் ஃபைவ் நாலு ஆஸ்கர் அவட வந்து வான் பண்ணியிருக்குது நிச்சயம் இந்த படத்தையும் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்க போகிற கேங்ஸ்டர் படம் என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா சிட்டி ஆஃப் காட் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆச்சு க்ரைம் ட்ராமா திரைப்படம் தான் இந்த படத்தினுடைய கதையை பற்றி பார்த்தோம்னாக்கா ரியோவின் சேரிகளில் ஒரு புகைப்பட கலைஞரும் மற்றொரு ஒரு மன்னராக போராடும் போது இந்த ரெண்டு குழந்தைகளோட பாதை வேறுபடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி இந்த படம் வந்து ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எயிட் பாயிண்ட் சிக்ஸு நாலு ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து நாமினேட் ஆகியிருக்கு பட் ஆனால் அந்த படம் வந்து ஆஸ்கார் வந்து வான் பண்ணலை நிச்சயம் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணி ீங்க அஞ்சாவதாக பார்க்க போகிற கேங்ஸ்டர் படம் என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா பல்ப் ஃப்ரிக்ஷன் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த படம் வந்து கிரைம் ட்ராமா பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது சப்ஜெக்ட்டு இந்த படத்தினுடைய ஸ்டோரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு கும்பல் தாக்குதல்களில் வந்து ஒரு குத்து சண்டை வீரரும் குண்டரும் அப்புறம் வந்து பார்த்தனாக்கா ஒரு ஜோடி ஃபேமிலியும் அப்புறம் வந்து கொள்ளையர்களினுடைய வன்முறையும் இந்த நாலு கதைகளையும் பிணைக்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஐஎம்பிடி ரேட்டிங் பார்த்தீங்கனாக்கா எயிட் பாயிண்ட் நைன் இந்த படம் வந்து ஒரு ஆஸ்கரை விட வந்து வான் பண்ணியிருக்கு இந்த படத்தை நிச்சயம் மறக்காமல் பார்த்துடணும் இந்த அஞ்சு கேங்ஸ்டர் படமுமே ரொம்ப தரமாகவும் மரணமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு படத்தை பார்க்காதவங்க நிச்சயம் கண்டிப்பாக மறக்காம பார்த்துருங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ